மனித மனங்களை மென்மைப்படுத்துவது கலையா காதலா? எப்படா பேசுவான்னு காத்துக்கிட்டு இருக்கிறது காதல், எப்படா நிறுத்துவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது கல்யாணம். அப்பா பையன்கிட்ட சொன்னார், டே ஏத்த விட்டு பிள்ளைய பாருடா, நாலு மணிக்கே எழும்பி படிக்குதுடா. உடனே அவன் சொன்னான், அப்படி பார்த்தாயா நாலு பேப்பர் ஃபெயில் ஆன அப்படின்னா. உடம்புல சுகரும் உள்ளத்துல ஃபிகரும் வந்தோம், உருப்பட முடியாது. நானும் சொல்றேன், காபியில சுகர் இல்லாம குடிக்க முடியாது, கல்லூரியில ஃபிகர் இல்லாம படிக்க முடியாது. கலைகள் 64 நெயும் ஏய உணர்விக்கும் எம்மம்மை, தூய உருப்பொழுங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே, இருப்பள் இங்கு வாராது இடர். உலகெங்கும் இருக்கிற ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இன்றைக்கு கலைமகள் விஜயதசமி நல்விழா. இந்த நல்விழாவிலே தங்களுடைய இல்லங்களிலிருந்து இதை ரசித்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கும், இங்கே நேரே அமர்ந்திருக்கிற வருகை தந்திருக்கிற இந்நகரத்தை சார்ந்த பெரியோர்கள், தாய்மார்கள், நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை பாராட்டை சொல்லி, கல்வி கடவுளுக்கான விழா அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. சரஸ்வதி பூஜை இன்னைக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் அன்னைக்கு படிக்கக்கூடாது அப்படின்னு யாரோ சொல்லி வச்சுருக்காங்க. என்னமோ நம்ம 24 மணி நேரமும் 364 படிக்கிற மாதிரி அன்னைக்கு என்னமோ படிக்கக்கூடாதுன்னு, அப்படி இல்லைங்க. கலைமகள் கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி கையில் இன்னும் ஒரு ஏடு இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த அம்மாவை இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சான் துணையும் கல்லாதவாருங்கிறது ஒரு திருக்குறள். அதுக்கு என்ன அர்த்தம்? எதையும் எதிர்பாராது, எந்த ஊராக இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் கல்வி பயில வேண்டும், இதுதான் மனித வாழ்க்கையின் லட்சியம் என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த அருமையான விஷயத்தை சொல்லித்தர்றாங்க. இன்னைக்கு நாம் பார்த்துக்கிட்டு இருக்க செய்தி மக்களுக்கு போய் சேரணும். அந்த கலைமகளை துதித்தால் தான் நம்ம வாழ்க்கையில் உயர்வோம். இந்த நாளில் தான் பள்ளிக்கூடத்தில் வண்டி பிள்ளைகளை சேர்ப்பாங்க. முன்னெல்லாம் சேர்த்து விடுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, வயசு தெரியாது, இந்த கையை கொண்டு இந்த காதை தொட சொல்லுவாங்க. தொட்டால் 6 வயசுன்னு அர்த்தம். தொட முடியலன்னா அடுத்த வருஷம் வாடா போடான்னுருவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. குழந்தை பேச ஆரம்பித்த உடனே பள்ளிக்கூடத்தில் வண்டி விட்டுறாங்க. அது இருக்கட்ட ஒரு பக்கம். அப்படி பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கிற நாள் இந்த நாள் தான், விஜயதசமி வெற்றி விழா. தலைப்பு என்ன அப்படின்னா, மனித மனங்களை மென்மைப்படுத்துவது கலையா காதலா? பட்டிமன்றம் எதுக்காகன்னா, இவங்க கருத்தை அவங்க மறுக்கணும், அவங்க கருத்தை இவங்க மறுக்கணும். நமக்கு சண்டைனா ரொம்ப பிடிக்கும். நம்ம போடக்கூடாது, யாரையாவது போட விட்டு பார்க்கணும். கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கப்ப அருமையான கேட்சை விட்டாயா அப்படின்னு மல்லாக்கப்படுத்துன்னு சொல்லுவான் வீட்டுக்குள்ள. அதோட வகுப்பறைகளை நான் பார்த்துருக்கேன். எப்போ வகுப்பறை ரொம்ப அமைதியாக இருக்கு தெரியுமா? நாங்கள் அந்த டெஸ்ட் பேப்பரை கொண்டு வந்து கொடுப்போம், அப்படி ஒரு அமைதி. ஒரு வாத்தியார் பேப்பரை கொடுத்தாரு, 98 மார்க் வாங்கிட்டு ஒரு பிள்ளை தேம்பி தேம்பி எழுதுருக்கு, 2 மார்க் போச்சு. இந்த பக்கம் ஒரு பையன் 12 மார்க் வாங்கி கெக்க கெக்கன்னு சிரிச்சிருக்கான். அவர் கோபத்தில் கேட்டார், 98 வாங்கிட்டு அந்த பிள்ளை அழுகுது, 12 மார்க் வாங்கி சிரிக்கிறேன் கெக்கமா இல்லையான்னாரு. அவன் சொன்னா, இந்த 12 எப்படி போட்டாங்கன்னு தெரியல, நான் ஒன்றுமே எழுதலை, யாரோ ஒரு பையன் படிக்காமல் சிரித்திருக்கான். ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருக்குமே எதுவும் தெரியாதுன்னு இல்லைங்க, எல்லாரும் அறிவாளிகள் தான். விவேகானந்தர் சொன்ன மாதிரி அத்தனை பேரும் ஞானவான்கள், புத்திசாலிகள். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல், இதான் திருக்குறள். நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்கு, 8 வயசு 9 வயசு குழந்தைகள் இருக்குவீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பையன் இருக்கான். இப்போ ஒரு பொம்மை வாங்கிட்டு வர்றோம், இல்லை 2 பொம்மை வாங்கிட்டு வர்றோம்,
பெண் குழந்தைகிட்ட அந்த பொம்மையை கொடுத்த உடனே அதை என்ன செய்யும் வாங்கின உடனே அந்த பொம்மைக்கு ஒரு சின்னதாக ஒரு சேலை கட்டி ஒரு பொட்டு வச்சு ஒரு சடை பண்ணி அந்த ஷோகேஸில் வச்சிடும். அப்படியே பையன்கிட்ட கொடுங்க இன்னொரு பொம்மையை கழுத்தை திருகி நெஞ்ச பிளந்து உள்ளே இருக்க பேட்டரி எடுத்து செக் பண்ணி சரி பண்ணி ஓட வச்சிருவான். நானே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், பேச்சாற்றல் இருந்தால் தான் சாதிக்க முடியும். உங்களுக்கு அதுதான் தயார் பண்ணுறது. இன்னைக்கு இதில் வந்து மனித மனத்தை மென்மைப்படுத்துவது எது? இப்போ நீங்கள் நமக்கு எதனால் நோய் வருதுன்னு கேட்டால் பாரம்பரிய நோய் சிலது சொல்லுவாங்க. குறிப்பாக சொத்து வராட்டால் சுகர் வந்துடும் அப்படிம்பாங்க. அப்பாட்டிருந்து கேஸ் போடாமல் கிடைக்கிறது அது ஒன்று தானா? இன்னொன்று டென்ஷனில் வருமா? அது என்ன ஏன்னே தெரியாது, பயந்துக்கிட்டே இருப்போம். உங்களை பிரின்சிபல் வந்து பார்க்க சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டா போதும், சாயங்காலம் வரைக்கும் அன்றைக்கி உயிர் போய் போய் வரும். ஒரு நிமிஷம் மேலதிகாரி கூப்பிட்டாங்கன்னா போதும். இதெல்லாம் உண்டு. இது மனத்தில் ஏற்படுற அச்சத்தில் வர்றது. இன்னொன்று இன்ஃபெக்ஷன்மா, காற்று தண்ணீர் இதனால் வர்றது. இதில் இந்த மனசை மென்மைப்படுத்திட்டா இந்த நூற்றாண்டில் பல நோய்களை சர்வசாதாரணமாக்கிடலாமா? ஞாபகிச்சுங்க, ஒரு வினாடியில் நம்முடைய மனசோ நம்முடைய உள்ளமோ மாறிப்போகும். மும்தாஜ் இறந்துட்டாங்கன்னு சொன்ன செய்தியை சாதிகான்ட்ட போய் சொன்ன உடனேயே அவனுடைய தலை முழுவதும் நிறைச்சி போச்சாங்க ஒரு வினாடியில். அப்போ அவனுடைய உடம்பு எத்தனை மாற்றத்தை தாங்க முடியாமல் இருக்கு பாருங்க. இந்த மனதை எது மென்மைப்படுத்தும்? கலை தான் மென்மைப்படுத்தும்னு மூணு பேர் பேச வந்திருக்காங்க. கலை தான் என்ன? என்எஸ் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி அவர் உட்கார்ந்து அம்பிகாபதி படத்தில் எல்லாத்தையும் தபேலா இதெல்லாம் வச்சு இது கொட்டடிச்சுட்டு இருப்பார். அங்கேருந்து டிஏ முதல்ல வருவாங்க, இதெல்லாம் என்ன அப்படிம்பாங்க, இதெல்லாம் கலை அப்படிம்பாரு. அந்த அம்மா அப்படி கலைச்சி விட்டுரும். என்ன அப்படிம்பாரு, நீ தானே கலைன்னு சொன்னேன், கலைச்சிட்டேன். உடனே அவர் சொல்வார், கலை என்றால் கலையுமாகும் கலைத்தலுமாகும், நிலை என்றால் நிலையுமாகும் நிலைத்தலுமாகும், மலை என்றால் மலையுமாகும் மலைத்தலுமாகும் அப்படின்னு ரொம்ப அழகாக விளக்கம் சொல்லுவார். கலைன்னு என்ன? ஓவியம், இசை, சிற்பம் எல்லாமே கலை தான். இந்த கலைகளை தான் மனித மனத்தை மென்மையாக்கும். ஒரு ஓவியத்தை பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும், ஒரு கவிதையை படித்தா போதும், அது அதை காட்டிலும் பெரிய சிறப்பு என்ன இருக்குது? இங்கே அதை பற்றி பேச மூணு பேர் வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, காதல் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு உயிர் வாழுமா அப்படின்னு பேச இந்த மூணு பேரும் காதலால் மென்மைப்படும் மனது. நல்ல சூழல், அருமையான இடம், நல்ல கல்வி குழுமம், இத்தனை பெருமைகளோடு மனித மனத்தை மென்மைப்படுத்துவது எது? கலையா காதலா என்று கேட்டு கலைதான் என்று பேசுமாறு நம்முடைய தங்க மூர்த்தி அவர்களை அன்போடு அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மனித மனங்களை மென்மைப்படுத்துவது கலையா காதலா? எப்படா பேசுவான்னு காத்துக்கிட்டு இருக்கிறது காதல், எப்படா நிறுத்துவா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது கல்யாணம். அப்பா பையன்கிட்ட சொன்னார், டே எழுத்து விட்டு பிள்ளைய பாருடா, நாலு மணிக்கே எழும்பி படிக்குதுடா. உடனே அவன் சொன்னா, அப்படி பார்த்தா ஐயா நாலு பேப்பர் ஃபெயில் ஆன அப்படின்னா. உடம்புல சுகரும் உள்ளத்துல பிகரும் வந்தோம், உருப்பட முடியாது. நானும் சொல்றேன், காபியில சுகர் இல்லாம குடிக்க முடியாது, கல்லூரியில பிகர் இல்லாம படிக்க முடியாது. தமிழ் என்று சொன்னாலும் தமிழ் என்று சொன்னாலும் அன்னையே உன்னையே குறிக்கும். இமிழ் கடல் திரையிலும் குமிழ் விடும் நுரையிலும் இன்னோசை உன்னோசை ஒலிக்கும். தமிழ் தமிழ் என் கையில் உமிழ் நருந்தேனாகும், தாய் தந்த பால்வாசம் பிறக்கும்.
அமிழ் கடல் கோளிலும் அழி அமிழாத தமிழே நீ ஆழ்கவே வானுள்ள வரைக்கும் ஆழ்கவே வானுள்ள வரைக்கும். உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த கலைமகள் திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாடகம் நம்மளை அப்படி நிமித்து உட்கார வைக்கும். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திங்கிற ஒரு சாதாரண மனிதனை ஒரு நாடகம்தான் மகாத்மாவா மாத்துச்சு அப்படிங்கிறத நாம மறந்துடக்கூடாது. கலைக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டு, திரைப்படத்துக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டு, இசைக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டு. ஓவியம்ங்கிறது என்ன? பேசாத கவிதை. கவிதைங்கிறது என்ன? பேசுற ஒரு ஓவியம். இந்த இரண்டும் தான் இந்த உலகத்தை வாழ்விச்சுக்கிட்டு இருக்கு. கலை இல்லாமல் எந்த மனிதனும் இல்லை. ஆனா காதல் அப்படி இல்லை. இன்னைக்கு காதல் காதலா இல்லை. காதல் போயின் பாரதியார் சொன்னாரு, காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல்னாரு. இன்னைக்கு எப்படி மாறிடுச்சுன்னா, காதல் 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 போயின் இன்னொரு காதல் காதல் காதல். அந்த காதலும் போயிருச்சுன்னா அப்புறம் வேறொரு காதல் காதல் காதல்னு மாத்திக்கிட்டோம். காதல்ங்கிறது ரொம்ப மென்மையா மனதை பண்படுத்திக்கிட்டு இருந்த காலம் ஒண்ணு இருந்தது. இப்ப அப்படி இல்லை. நம்மளை எது புரட்டி போடுது, நம்மளுடைய மனதை எது மென்மையாக்குதுன்னா, நம்மளுடைய துயரப்பட்டு கிடக்கும் போது ஒரு கண்ணதாசனுடைய பாடல் அப்படியே ஒரு கலும்பு தடவிட்டு போய் மீண்டும் நம்மளுடைய மனதை மென்மையாக்குது பாருங்க. அதுதான் கலையினுடைய மாபெரும் வெற்றி. அந்த வெற்றிக்கு ஈடு இணை வேற எதுவும் கிடையாது. மனித மனங்கள்ல அதுதான் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல காதலிக்க தொடங்கின உடனேயே பதட்டம் ஏற்பட்டுரும். ஆமான்னு ஒத்துக்கிட்டா ரொம்ப பயமா போகும். நான் அப்படி ஒண்ணும் பழகலாயிட்டுருவாங்க சில பேர். சாரி சிஸ்டர் அப்படிமா. பாரதி ஒரு பாட்டு எழுதினாரியா, நீங்க சொன்ன மாதிரி காதலினால் மானுடருக்கு கலவி உண்டாம், காதலினால் மானுடருக்கு கவலை தீரும், காதலினால் மானுடருக்கு கல்வி உண்டான், சிற்ப முதல் கலைகள் உண்டான்னு ஒரு பாட்டு எழுந்தாரு. எப்படி ஆயி போச்சுன்னா, காதலினால் மானுடருக்கு கவலை உண்டாம், கவலையிலே மானுடருக்கு நோய்கள் வரும், காதலினால் மானுடருக்கு பிபி உண்டாம், சுகர் உண்டாம், டென்ஷன் முதலிய நோய்கள் உண்டாம் அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப எல்லாருக்கும் இருக்கு. ஐயோ அந்த பிள்ளைய பாக்கணுமே, மெசேஜ் கொடுக்கணுமே, அந்த பிள்ளைய சந்திக்கணுமே, பாக்கணுமே, இதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கணுமே, இப்படித்தான் நமக்கு டென்ஷன்ல நம்ம ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஆயிருது. என்ன இவ்வளவு அனுபவமா சொல்றீங்க? எல்லாம் ஒரு காலத்துல எழுதுனதாயா? ஒரு காலத்துல எழுதுனதா? அதுவும் ஐயா, கல்யாணத்துக்கு முன்னால ஒரு கவிதை எழுதினேன். விழிகளில் ஊதி தூசி எடுத்தாய், தூசி வெளியேற உள்ளே நீ அப்படின்னு எழுதினேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு கவிதை எழுதினேன். பட்டிமன்றம் முடிந்து தாமதமாய் வீட்டுக்கு வந்தேன், வழக்காடு மன்றம் அப்படின்னு எழுதினேன். இப்படிதான் இருக்கு. இப்ப வாழ்க்கை வந்து திருமணத்திற்கு முன்னால, இப்ப என் நண்பன் ஒருத்தட்ட கேட்டேன், காதலுக்கும் கல்யாணத்துக்கும் சின்ன வித்தியாசம் தானா? காதலுக்கும் கல்யாணத்துக்கும். எப்படா பேசுவான்னு காத்துக்கிட்டு இருக்கிறது காதல், எப்படா நிறுத்துவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது கல்யாணம். இது ரெண்டுக்கும் அவ்வளவுதான், ரொம்ப பெரிய வேறுபாடெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த காதலை வந்து கலைப்படுத்துறதே பெரிய விஷயம். காதல் எப்ப உண்மையான காதலா மாறுதுன்னா, எப்ப கலையம்சத்தோட அந்த காதல் இருக்கோ அப்பதான் அந்த காதல் ஜெயிக்கும். கலையம்சத்தோட அந்த காதல் இருக்கணும், வேற மாதிரி காதல் இருக்க கூடாது. அப்படிப்பட்ட காதல் எந்த காலத்திலயும் ஜெயிக்காது. பிப்ரவரி 14 தேதிய அவ்வளவு தீவிரமா ஏன் கொண்டாடுறோம்? அன்னையர் தினம் இருக்கு, தந்தையர் தினம் இருக்கு, குழந்தைகள் தினம் இருக்கு, ஆசிரியர் தினம் இருக்கு. இது எல்லாவற்றையும் விட காதலர் தினத்தை ரொம்ப தீவிரமா கொண்டாட வேண்டிய காலம் என்ன? எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் வருஷத்துக்கு ஒரு மாதிரி காதலர் தினத்தை கொண்டாடுவான். இன்னைக்கு இந்த பொண்ணோட கொண்டாடி இருக்கோம், அடுத்த வருஷமும் அதே பொண்ணோட தானே கொண்டாடணும். ஆமா, மாத்திடுறாங்க. இல்ல, காரணம் என்னன்னா, சிலபஸ் மாறுது இல்ல, அதே மாதிரி மாறிடுதா? அது போன செமஸ்டர் அப்படிங்கிறா. எத்தனை சிலபஸ் மாறினாலும் ஃபெயில் ஆயிடுறாங்க. அது காரணம் யாருன்னா, திருத்துற அழுக சரியில்லை, அதான் காரணம். ஒரு ஓவியத்துல வரையப்படுகிற ஒரு காதல், ஒரு ஓவியத்தை, நல்ல ஓவியத்தை நீங்க கண்கொண்டு பாத்துட்டீங்கன்னா, உங்க மனதுல இருக்கிற பாரமெல்லாம் அந்த ஓவியத்துல போயிடும். ஒரு நல்ல திரைப்படத்துல நீங்க ஒரு 3 மணி நேரம் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா, வாழ்க்கையினுடைய வெப்பத்தெல்லாம் மாற்றி, நம்மளுடைய கவலைகள்லாம் மறந்து, அந்த 3 மணி நேரம் உட்கார்ந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு புத்துணர்ச்சியோட வெளியில வரணும். அதுதான் கலை. ஒரு கவிஞன் எழுதியிருக்கான், ஒரு திகில் படம் தராத பயத்தை மனைவியினுடைய 5 மிசிறுகால் கொடுத்துருவான்.
மனைவியினுடைய அஞ்சு மிஸ்ரிகால பார்த்தா ஒரு பேய் படத்தை விட அவனுக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றான். இப்ப இருக்கிற காதல் அப்படித்தான் இருக்கு. நான் ஒரு காலத்துல எழுதுனேன், நித்தமும் ஒரு முறை முத்தமிடு, நினைவிருந்தால் கனவில் சத்தமிடு, நெத்தியில் கன்னத்தில் ஒத்தியிடு, உன் நெஞ்சத்தில் மஞ்சத்தை மெத்தையிடு, வித்த விரல்களால் விருந்து கொடு, என் விழிகளை உதடுகளால் திறந்து விடு, கத்திடும் கொலுசுகளை கலற்றி விடு, கை மணிக்கட்டில் அதில் ஒன்றை மாட்டி விடு, செத்திடும் போதெல்லாம் எழுப்பி விடு, என் சிறகினில் நீரூற்றி உசுப்பி விடு அப்படின்னு எழுதுனோம். நீங்க பெரும்பாலான காதல்கள் வந்து காதலாக இல்லை, காதலர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள், காதல் வாழவில்லை அப்படிங்கறதா உண்மை. ஆனால் கலை எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. கலை என்பது மனித மனங்களை பண்படுத்துகிறது, காதல் என்பது மனித மனங்களை புண்படுத்துகிறது என்று சொல்லி நடுவர் அவர்களே சொல்லுங்க. இது வந்து கலைமகள் விழா. உங்க நெருங்கிய நண்பர் கலை ஞானி கமலஹாசன் அவர்கள் காதல் இளவரசன்ல இருந்து இப்ப கலை ஞானியா மாறிட்டாரு. ஆமா ஆமா, நீங்க கலை மாமணி பற்றம் வாங்கினவங்க. சரி, இந்த நாள் கலை மகள் திருவிழா. எல்லாத்திலுமே கலை இருக்கிறதுனால உங்களுடைய தீர்ப்பும் கலை பக்கமே வரணும். இந்த வயதுல உங்களுக்கு காதல் வேண்டாம் அப்படிங்கறத ரொம்ப பணிவா நான் தெரிவிச்சுட்டு, உன் கால்நகம் கீரிய கோடுகள் வழியே கங்கையும் காவிரி ஓடி வரும், உன் தோள்கள் இரண்டு தெற்கு வடக்காய் துருவங்களுக்கு பாலமிடும், நீட்டி படுத்தால் உலக உருண்டையில் நீதான் பூமத்திய ரேகை, நீ போட்டுக் கொடுக்கும் நிகழ்ச்சி நிரல்தான் பூமி வலம் வரும் புதுப்பாதை, வெறுங்க என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் உலகம் சுழன்று வரும் என்றான் தாராபாரதி என்கிற கவிஞன். உங்கள் அனைவரது கரங்களிலும் கலைகளோடு கூடிய இந்த உலகம் சுழன்று வர வேண்டும் என்று, உங்கள் மனதை இந்த கலைகள் மென்மைப்படுத்த வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம். மனித மனங்களை மென்மைப்படுத்துவது கலையா காதலா? அப்பா பையன்கிட்ட சொன்னார், டே ஏத்த விட்டு பிள்ளைய பாருடா, நாலு மணிக்கே எழும்பி படிக்குதுடா. உடனே அவன் சொன்னா, அப்படி பார்த்தா ஐயா நாலு பேப்பர் ஃபெயில் ஆன அப்படின்னா, உடம்புல சுகரும் உள்ளத்துல ஃபிகரும் வந்தோம், உருப்பட முடியாது. நானும் சொல்றேன், காபியில சுகர் இல்லாம குடிக்க முடியாது, கல்லூரியில ஃபிகர் இல்லாம படிக்க முடியாது. காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் 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 என்று இருந்த கவிதையை இன்றைக்கு நாங்கள் மாற்றி விட்டோமாம். காதல் போனால் இன்னொரு காதல் இன்னொரு காதல் என்று நீங்கள் தான் சொல்கிறீர்கள் ஒழிய உண்மையான காதல் கட்சியான நாங்கள் சொல்லவில்லை. சினிமாவில் கூட பாரதியின் பாடலைத்தான் சினிமா மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறோம். எப்படி தெரியுமா? சினிமா மொழியிலே மொழிபெயர்த்திருக்கிறோம் பாரதியின் பாடலை. அவர் காதல் 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 போனால் சாதல் 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 என்று சொன்னதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். டாவு 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 தான், டாவு லாட்டி டையுதான் என்று சொன்னது சினிமா பாடலின் மீது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் காதலை எப்படி மென்மைப்படுத்தி இருந்து நான் சொல்லியாக வேண்டும். அவர்களை போல நாங்கள் ஓபி எடுத்து விட்டு போக மாட்டோம். நான் சொல்லுகிறேன், எனக்கும் காதலுக்கும் வெகு தூரம் என்றிருந்தேன். ஒரு கவியன் எழுதுகிறான், எனக்கும் காதலுக்கும் வெகு தூரம் என்றிருந்தேன், எதிர் வீடுதான் என்பது அறியாமல் என்று சொன்னான். அதே கவியன் இன்னொரு பாடலிலே சொன்னான், அதுவரைக்கும் கதிரவன் எழுவதை கண்டிராத சுகவாசி அவன், காதல் காதலுக்கு பிறகு சொன்னான், இப்பொழுதெல்லாம் சீக்கிரமாக எழுந்து விடுகிறேன், தாமதமாக கூட தூங்க முடியவில்லை என்று சொன்னான். வாழ்க்கையிலே விழிப்பு வரும்போதுதான் விடியல் வரும் என்று சொல்வார்கள். அந்த விழிப்பினை ஒரு இளைஞனின் வாழ்க்கையிலே கொடுப்பது காதல் என்பதை காலகாலமாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். கலை வருவதற்கு முன்னால், கலை பிறப்பதற்கு முன்னால் காதல் தான் கல்ப வருடங்களுக்கு மூத்தது. வயதால், அனுபவத்தால், தகுதியால், செயலால், விளைவால் கலையை விட மூத்தது காதல் தான் என்பதை உலக காப்பியங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஒரு இருட்டறையில் உட்கார்ந்து கொண்டு உலகத்தை பார்க்கிறீர்கள். நடுவர்களே, கண்ணதாசன் அழகாக சொன்னார், கலை என்பது ஒரு குழந்தை தாதியிடம் வளர்வதைப் போல, செவிலித்தாய் செவிலித்தாயிடம் வளர்வதைப் போல, கலை என்பது ஒரு குழந்தை தாதியிடம் வளர்வதைப் போல,
காதல் என்பது அதே குழந்தை பெற்ற தாயிடம் வளர்வதை போல. பாரதிதாசன் சொல்லுகிறார், கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம் என்று சொன்னான். என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு மாமலை கூட காதலில் வயப்பட்டு விட்டவனுக்கு கடுகு மாதிரி மாறிவிடுமா? அந்த வன்மனம் என்பது அவனுக்கு மென்மையான மனமாக கடுகு போல மாறிவிடும் என்று சொல்கிறார். பிரச்சனைகள் கூட கடுகு போல மாறிவிடுமாம். அந்த காதலி வந்து அந்த காதலோட கையை தட்டி விட்டு சொல்லுகிறாள், நீ கையில் வைத்திருப்பது ஒரு சாதாரண கடுகு, ஏன் மலை என்று பார்த்து பயப்படுகிறாய் என்று தட்டிவிடும் பொழுதுதான் அவன் அன்னேற வரைக்கும் அந்த கடுகை கண்ணருகே வைத்து பார்த்து கொண்டிருக்கிறான். பூமியே மறைத்திருக்கிறது. அந்த காதலி வந்து தட்டி விட்ட பிறகு பார்க்கிறான், தூ தூசிக்கு சமமான சின்ன கடுகு, இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளித்து விடுவேன், வெற்றி பெற்று விடுவேன் என்ற தன்னம்பிக்கையை காதல் தான், காதலி தான் ஒரு காதலனுக்கு வழங்குகிறார் என்று சொன்னால் அதுதான் பாரதிதாசன் பாடிய பாடலுக்கு அர்த்தம். கலிபோர்னியா பெண்ணை காந்திபுரம் பையன் காதலிக்க வேண்டும், கோலாலம்பூர் பெண்ணை கோவை பையன் காதலிக்க வேண்டும், ஜெர்மன் பெண்ணை ஜனகி மாரியம்மன் வாழ்கிற சோழமந்தான் பெண் காதலிக்க வேண்டும். உங்க ஊர் நடுவர் அவர்களே, இப்படி மாறி மாறி காதலித்தால் விரைவிலே ஒரே உலகமாக மாறிவிடும் இந்த உலகம், எல்லைகள் இல்லா உலகம், அதன் இதயம் போல் என்னுடைய காற்று உலவும் என்று பாடினார்கள் அல்லவா, அதுபோல காற்றிற்கு இடம் எல்லாம் காதல் வந்து விட்டார். உலகத்தில் தோல்வி இல்லை, பயம் இல்லை, வெறுப்பு இல்லை, வீழ்ச்சி இல்லை, வன்முறை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காதல் ஒன்றுதான் மனிதனை வாழ வைக்கும். நடுவரவர்களே, காதல் என்பது சாதி ஒழிக்கும் சாவி, காதல் என்பது சாதி ஒழிக்கும் சாவி, ஆனந்த வாழ்வின் ஆவி, காதலில் இணைபவர் ஜோடி, காதல் ஒன்றுதான் உலகத்தில் ஜோதி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நண்பர்களே, அழகா பேசிட்டாரு, இப்ப பெண்கள் பேச வர்றாங்க. எல்லாம் வல்ல கலைவாணியை இந்த நன்னாளில் வணங்கி, நடுவர் உள்ளிட்ட அவையையும் அன்போடு எங்கள் அனைவரின் பேச்சையும் ரசித்துக் கொண்டிருக்கின்ற நல்ல உள்ளங்களையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். ஐயா, எதிரணியில இருந்து எங்க அண்ணன் வந்தார். வருதானா? ஆமா, ரொம்ப அருமையா சொல்லிட்டு போனாருங்கயா, சாதியை ஒழிக்கின்ற சாவி. ரைட்டு தான், அது ஜாதிய ஒழிச்சிருது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் மூவரும் காதலுக்கு எதிரானவர்கள் இல்லை. நல்ல முறையிலே சீரோடும் சிறப்போடும் ஒழுக்கத்தோடும் பண்பாட்டையும் நிலைநிறுத்துகின்ற காதலுக்கு நாங்களும் சல்யூட் செய்கிறோம். இன்னைக்கு அது இல்லங்கிறது தாங்கயா வருத்தம். கலைக்கு ஆரம்பமும் கிடையாது, முற்றும் கிடையாது. இன்னைக்கு அது உண்டானது, நாளைக்கு அது முடிஞ்சு போயிடும்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த காதல், யார் அந்த காதலை செய்கிறார்களோ அவர்களையும் சேர்த்து அழித்து விடுகிறதுங்கிறது தாங்கயா உண்மை. யோசிச்சு பாருங்க, நான் எந்த கலையவனாலும் ரசிக்க முடியும். இங்க ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சி நடந்தா ரசிக்க முடியும், எம்எஸ்னுடைய பாடலை ரசிக்க முடியும், ஓவியத்தை ரசிக்க முடியும், சிற்பக்கலையை ரசிக்க முடியும், சமையற்கலையை கூட ரசிக்க முடியும். ஆனா இன்னொரு பெண்ணுடைய காதலை நான் ரசிக்க முடியுமா? இலக்கு நோக்கி கொண்டு ஒரு மனிதனை எது எடுத்து செல்லுமோ அதுதான் அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையை தவிர அவனுடைய இலக்கை மறக்க செய்கிற எதுவும் அவனை மென்மைப்படுத்தாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். என்னால் என் வாழ்க்கையை சரியாக தீர்மானிக்க முடியாத நிலை என்று ஏற்படுகிறது என்றால் காதல் என்கிற ஒரு விஷயம் என்னை தடுமாற செய்யும் போதுதான். ஆனால் கலை என்கிற ஒரு விஷயம் என்னை உற்சாகப்படுத்துகிறது, உத்வேகப்படுத்துகிறது, நம்பிக்கையை தருகிறது, ஆற்றலை தருகிறது. அப்படின்னா எது மென்மைப்படுத்தும்னு யோசிச்சு பாருங்க. நாடகமும் நடிப்பும் நாட்டியமும் பார்ப்பவரை மென்மைப்படுத்தும், ஆனா காதல்ங்கிற விஷயம் வாழ்க்கையே நடிப்பாக்கி விடுகிறதுங்கிறது தாங்கே அவ்வேதனை. எதுவுமே தராத இந்த காதல் வாழ்க்கையை மென்மைப்படுத்தும்ங்கிறதுக்கு வழியே இல்லை. ஏன்னா கலைக்கு மரணம் இல்லை. இங்கே காதல்ல காதலர்கள் ஜெயித்தாலும் காதல் தோத்து போய் விடுகிறது. அதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நடுவர்வர்களே, இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்றைய இளைஞர்கள் ஆற்றல் மிக்கவர்கள், இன்றைய இளைஞர்கள் அறிவாளிகள், இன்றைய இளைஞர்கள் சிறந்தவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் காதல் என்ற விஷயம் ரெண்டடி தள்ளி போயிட்டு கலைங்கிற விஷயம் உள்ள வந்தா என்னுடைய இளைஞர் பட்டாளம் என்றுமே வெற்றி பட்டாளமாக இருக்கும் என்பதை அனைவருக்கும் இந்த நல்ல நாளிலே முன்னிலைப்படுத்தி தெரியப்படுத்தி விட்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல இனிய வெற்றி திருநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மனித மனங்களை மென்மைப்படுத்துவது கலையா காதலா? காதலி சொல்றா, டேய் என்ன ஏழு அறியறாமா, பேச மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்னா ஒரே அட்டம்ப்ட்ல ஏழு அறியறையும் கிளியர் பண்றான்ல, அதுதாங்க காதலோட மென்மை. உடம்புல சுகரும் உள்ளத்துல பிகரும் வந்தோம் உருப்பட முடியாது. நானும் சொல்றேன், காப்பியில சுகர் இல்லாம குடிக்க முடியாது, கல்லூரியில பிகர் இல்லாம படிக்க முடியாது. புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோர் என மறுப்பிலே பகின்றபாவை மறுக்கிலே வளர்கின்றாள் என்று வில்லிபாரதம் தமிழின் பெருமையை பறைசாற்றுகின்றது. தமிழை வளர்க்க நீ யார் என்று கேட்டால் தமிழன் என்று சொல்லாதீர்கள், மனிதன் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் உலகில் தோன்றிய முதல் மனிதன் தமிழன். நான் காதலிக்கும் தாய் தமிழுக்கும், உலகெங்கும் இருக்கும் ஜயா தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களுக்கும், தங்க தமிழர்களுக்கும் இந்த கொங்கு தமிழச்சியின் அன்பு வணக்கம். நடுவரவர்களே, எதிரணியிலிருந்து பேசினவங்க எல்லாருமே காதல குறை சொன்னாங்க. இளைஞர்களே, நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த ஊர்ல நல்ல விஷயம் பண்ணா நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல மூணு பேர் அவங்க தான். ஒரு ஆள் இன்னைக்கு லீவு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சொன்ன ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, காதல் இருக்காமா, ஆனா காதலர்கள் இறந்து விட்டாங்க, காதல் தோத்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நடுவர்களே, உங்களுக்கு உங்களுடைய தாத்தா பேர் தெரியுமா? ஓரளவு தெரியும். அவர்களுடைய தாத்தாவோட தாத்தா பேர் தெரியுமா? எங்க தாத்தாவுக்கு தெரியும். அப்படின்னா எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். தாத்தாவுடைய தாத்தா பேரே தெரிஞ்சிருக்காத நாம ரோமியோவையும் ஜூலியட்டையும் அமராவதியையும் அம்பிகாபதியையும் யாருன்னே தெரியாம ஞாபகம் வச்சிருக்கமே, இதுதானங்கய்யா காதலோட மென்மை. அப்படி கேளுங்க, இன்னொரு ஆள் பேசுறதுன்னா பேசலாட்டி அப்படியே போலாமியா? அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, இன்னைக்கு கலை வந்து எல்லாத்தையுமே வளர்க்குது, காதல் தான் எல்லாத்தையும் அழிக்குது அப்படின்னாங்க. கலையை போய் நாங்கள் ஒரு ஒரு இன்ஸ்டியூட்லேயோ இல்லை ஒரு வேற ஏதாவது ஒரு இடத்துலையோ போய் கற்றுக்கிட்டு வரணும், காதலை சொல்லி கொடுக்கறதுக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி இருக்குங்களாங்கய்யா? அதை கேளுங்க. மனிதன் என்று பிறந்தானோ அன்றே காதலும் பிறந்ததுங்கிறதாங்க ஐயா உண்மை. இல்லை அதில் யாராவது ஃபெயிலா போவாங்களா? ஒருத்தரும் போக மாட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு காதல் பண்றதுனால தான் இளைஞர்கள் எல்லாம் அரியர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அம்மா வீட்டுல கத்துறாங்க, டே படிடா, பெர்சன்டேஜ் இல்லடா, பிளேஸ்மெண்ட் அட்டென்ட் பண்ண முடியாதுடா அப்படின்னு. அப்பா போட்டு அடிக்கிறாரு, அப்பவும் கேட்கல. காதலி சொல்றா, டே என்ன ஏழு அறியறாமா, பேச மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்னா ஒரே அட்டெம்ப்ட்ல ஏழு அறியறையும் கிளியர் பண்றான்ல, அதுதாங்க காதலோட மென்மை. பேசாம அந்த பிள்ளைய வாத்தியார் ஆக்கிட்டு போயிடலாம். காதலை பற்றி குறை சொல்லும் எதிரணியினரே, உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு இளைஞர்களுடைய காதல் அவர்களுக்கு ஒரு மென்மையான மனதையும் தாண்டி ஒரு பெருந்தன்மையை கற்றுக் கொடுத்திருக்கிறது. எப்படி சொல்றேன்னா, அதனாலதான் பாடுறான், ஜெயிச்சா இன்ப வரும் தோத்தா ஞான வரும், இதான் மச்சான் லவ், இது இல்லா வாழ்க்கை ஜவ்வு. இப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மை எதுலங்கயா வரும்? காதல்ல தானே வரும். அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, நாங்க வந்து அந்த காலத்துல அப்படி இருந்தோம், நாங்க அந்த காலத்துல காதல் அப்படி இருந்தது, இந்த காலத்துல காதல் அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த காலத்துல 21 வயசுல நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, ஆனா இந்த காலத்துல தன்னுடைய காதலிக்காக அவளை கைப்பிடிக்கணுமே அப்படிங்கிற ஒரு நினப்புனால எத்தனை இளைஞர்கள் நல்லபடியா படிச்சு நல்ல வேலைக்கு போய் 34 வயசு 40 வயசுல கல்யாணம் பண்ற இளைஞர்கள் கூட இன்னைக்கு இருக்காங்க, அதையும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். 40 வயசு இளைஞரா?
மனசால அவங்க இளைஞரா இருந்தா போதுங்க ஐயா. காதல் சக்தி ஒண்ணுனால மட்டும்தான் 80-70 வயசுல இருக்கிற முதியவர்களை கூட 20 வயசு இளைஞனா உணர வைக்க முடியற சக்தி காதல். மேலும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன இளைஞர்கள் மேல அப்படின்னா, செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது இளைஞர்கள் கிட்ட சுத்தமா இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது தன்னிடம் ஒரு சரியான உடை இல்லை, தான் அழகாக இல்லை, இங்கிலீஷ் பேச தெரியல, நான் ஒரு பணக்கார குடும்பத்துல பிறக்கல அப்படின்னு சொல்லி நிறைய செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாத 1008 காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இருந்தாலும் கூட தான் ஒரு காதலியையோ அல்லது ஒரு காதலனோ தனக்கு இருந்துட்டா, நான் தாண்டா இந்த உலகத்துல பெரியாளு, நான் தாண்டா ஐஸ்வர்யாராய், நான் தாண்டா ஷாருக் கான், ஒரு மனசுக்குள்ள தன்னம்பிக்கை வருது பாத்தீங்களா, அந்த மென்மையை குடுக்கறது தானங்க ஐயா காதல். மேலும் இல்லற வாழ்க்கையை பத்தி, காதல்னு சொன்னா காதல் காதலோடு நின்றது இல்ல, இல்லற வாழ்க்கையிலும் கூட காதல் ஒரு மிகப்பெரிய பங்காற்றுதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஐயா இல்லற வாழ்க்கைன்னு சொன்னோன்ன, ஒரு காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் வந்து ஒரு கணவனும் மனைவியும் இருக்காங்க. கணவன் மனைவியை பார்த்து சொல்றான், கண்ணே நீ சிரிச்சா ரிங்டோனு, கோவப்பட்டா வைப்ரேஷனு, நீ இல்லன்னா நான் ஸ்விட்ச் ஆஃப்ங்கிறான். இதுதானே. மேலும் என் வீட்டுல நடக்கிற ஒரு விஷயம், என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இப்பவும் இருக்கிற காதல்னாலதான் இவ்வளவு நாள அவங்க இல்லற வாழ்க்கையை நல்லபடியா நடத்திட்டு வராங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க எனக்கு ஒரு உதாரணம். ஒரு நாள் என்ன பண்ணாங்க, என் அம்மா சாம்பார் நல்லா வைப்பாங்க அப்படின்னு அவங்களே சொல்லிக்குவாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் கூட அன்னைக்கு எங்க அம்மா சாம்பாரை இலையில பரிமாறும்போது எங்க அப்பாவோட இலையில வந்து ஒரு முடி இருந்தது. உடனே எங்க அப்பா கோவப்பட்டு எதுவுமே சொல்லலைங்க. என்ன சொன்னாரு தெரியுமா, அங்க ஒரு கவிஞன் தோன்றினாங்க காதலனால, கண் வசந்தி இந்த முடி என் இலையில இருந்தாலும் அழகு, உன் தலையில இருந்தாலும் அழகுன்னு சொன்னாருங்க. அங்க தோன்றுதுங்க காதல். இப்படிதான் ஒரு காதல் வந்து மென்மையை சொல்லி கொடுக்குதுன்னு நான் சொல்றேன். இன்றைக்கு காதல் என்பது நம்ம ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற பந்தம் அப்படிங்கிறத தாண்டி அது மிகப்பெரிய உணர்வு அப்படிங்கறத வந்து நம்மளும் சரி எதிரணியரும் சரி புரிஞ்சுக்கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் போற்றப்பட்ட ஒரு அறிஞர், அவரு அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூல கேட்கும் போது அவரு சொன்னாரு, ஐயா நீங்க காதலிச்சதே இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னாரு, யார் சொன்னா நான் காதலிச்சது இல்லைன்னு, நான் எல்லார்த்தையுமே காதலிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே இன்டர்வியூவருக்கு ஒரே பயம், ஷாக்கா பாக்குறாரு. அப்ப அவர் சொன்னாரு, நான் என்னுடைய துறையை காதலிக்கிறேன், என்னோட சயின்டிபிக் எல்லாத்தையும், நான் சயின்டிபிக்கா செய்யற விஷயங்களை காதலிக்கிறேன், எல்லாத்தையுமே சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மகான் மேல நம்ம வச்சிருக்கிறது கூட ஒரு காதல் தான். மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் நம்ம நாட்டு மேல வச்சிருந்ததும் ஒரு காதல் தான், நாம அவரு மேல வச்சிருந்ததும் ஒரு காதல் தான். அந்த காதல் தான் இன்னைக்கு பல பேருக்கு மென்மையை தருதுங்கிறத நம்ம ஒத்துக்கணும். இறுதியா ஒரே ஒரு விஷயம், சமூகத்தின் மேல தனக்கு கொண்ட ஒரு காதலாலதான் இன்னைக்கு நமக்கு ஒரு அன்னை தெரசா கிடைச்சிருக்காங்க. ஒரு புது கவிஞன் அழகா சொன்னா, அன்னையே நீ கருவுற்று இருந்திருந்தால் ஓரிரு குழந்தைகளுக்குத்தான் தாயாகி இருப்பாய், கருணையுற்று இருந்ததால் தான் இன்று உலகிற்கே தாயாகி இருக்கிறாய் என்று சொன்னானே, அவர்களிடம் சமூகத்தின் மேல் இருந்தது கூட ஒரு காதல் தான். இந்த காதலையும் நம்முடைய காதல் லிஸ்டில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று எதிரணியிடம் சொல்லிவிட்டு, இதய திருடனை பார்த்தாச்சு, சிவா மனசுல சக்தியையும் பார்த்தாச்சு, படத்துல எல்லாம் காதல் மென்மைன்னு நினைச்சு சப்போர்ட் பண்ணவரு பட்டிமன்றத்துல மட்டும் தீர்ப்ப அவங்க பக்கமா குடுத்துட போறாரு, நம்ம பக்கம்தான் குடுப்பாருங்கிற நம்பிக்கையில, கருத்துக்களோ பெருக்கம் கொடுத்த நேரமோ சுருக்கம், இதற்கும் மேல் பேசினால் நடுவருக்கும் எனக்கும் இடையில் தர்க்கம், அதனால் மட்டுமே வருகிறேன். நன்றி, வணக்கம்.